குடும்பத்தில் நிலவும் வறுமை காரணமாக மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவிற்கு தங்களது தாய் பிரியங்கா ஜயசேகர வீட்டுப்பணி பெண்ணாக சென்றிருந்ததாக தெரிவித்திருக்கும் அவரது பிள்ளைகள் தங்களது எதிர்காலத்துக்கு நஷ்டஈடு ஒன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்கள். மூன்று குழந்தைகளின் தாயாரான பிரியங்கா சுடப்பட்டே கொல்லப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியாவின் சட்ட மருத்துவ அதிகாரி எம் எஸ் ரூஹுல் ஹக் அறிக்கை சமர்ப்பித்திருந்தார். அவரது இடது கையின் கீழ்ப்பகுதி ஊடாக உடலை ஊடறுத்திருந்த துப்பாக்கிச் சன்னம் நுரையீரலையும் முள்ளந்தண்டையும் பாதித்ததால் மரணம் சம்பவித்ததாக பிரேத பரிசோதனையில் உறுதியாகியிருந்தது. துப்பாக்கி பிரயோகம் நடத்திய 30 வயதுடைய சவுதி பிரஜை தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக சவுதி போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சவுதி அரேபியாவினால் படுகொலை செய்யப்பட்ட காலியைச் சேர்ந்த பெண் 2017 பணிப்பெண்ணாக வேலை கிடைத்து சவுதி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.